வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். நாம் மேக்னட்டிக் ஹில் மிஸ்ட்ரி ஸ்பாட் சேலிங் ஸ்டோனுக்கான ஆன்சரை தான் ஒன் பை ஒன்னாக சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட தெரிஞ்சுட்டு வரோம். இதில் மேக்னட்டிக் ஹில் சேலிங் ஸ்டோனுக்கான ஆன்சரை நாம் லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் மிஸ்ட்ரி ஸ்பாட்டுங்கிற இடத்துல நடக்கும் மிராக்கிள் ஆக்டிவிட்டிலாம் என்ன, அதுக்கான ஆன்சரையும் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மிஸ்ட்ரி ஸ்பாட்டுங்கிற இடம் அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவில் இருக்குது. மிஸ்ட்ரி ஸ்பாட்டுங்கிற இடத்துல வீட்டை இந்த மாதிரி பர்டிகுலர் ஆங்கிளுக்கு சாய்வாக கட்டி வச்சுருப்பாங்க. இந்த வீட்டை நல்லா டீப்பாக கவனித்து பாருங்கள், எல்லாமே லெஃப்ட் சைடு டைரக்ஷனில் பர்டிகுலர் ஆங்கிளுக்கு சாய்வாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு முன்னாடி ஒரு டேபிள் மாதிரியான செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இடம் மட்டும் ரைட் சைடு டைரக்ஷனில் வீட்டின் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பர்டிகுலர் ஆங்கிள் சாய்வாக இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடில் உயரமாகவும் ரைட் சைடில் தாழ்வாகவும் ஒரு இன்க்ளைண்ட் சர்ஃபேஸாக இருக்கும். இந்த வீட்டினுடைய என்ஜினியரிங் ஃபேக்ட் என்னென்னு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், நீங்கள் ஆன்சரை சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட தெரிஞ்சிக்க முடியும். இது பல வருடமாக தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு மர்மமான மற்றும் இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டாக இருக்குது இந்த வீடியோவை பார்க்குற வரைக்கும். இந்த வீடியோவுடைய எண்டில் இந்த மிஸ்ட்ரி ஆக்டிவிட்டி ஒரு அழகான சயின்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கும். அடுத்ததாக இந்த வீட்டை பாருங்கள், வீடும் வீட்டின் ஸ்டெப்ஸும் லெஃப்ட் சைடில் சாய்வாக இருக்குது. ஆனால் ஸ்டெப்ஸில் நிற்கிற இரண்டு பேருமே ரைட் சைடில் சாய்வாக இருக்காங்க. இந்த வீட்டில் மட்டும் இல்லை, இந்த வீட்டின் முன்னாடி இருக்கிற சாய்வான இடத்துலையும் ரெண்டு கார்னர்லையும் ஆட்களை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் யாருமே ஸ்ட்ரைக்டாக, அதாவது நார்மலாக நிற்கவோ நடக்கவோ முடியாது. எல்லாருமே இப்படி பர்டிகுலர் ஆங்கிளுக்கு சாய்வாக தான் நிற்கவும் நடக்கவும் தொங்கவும் முடியும். இந்த வீட்டில் இப்படி சாய்வாக நிற்கும் போது கூட நம்மளை யாரோ ஒன் சைடில் புஷ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். பெண்டுலமே வீட்டில் தொங்க விட்டாலும் பெண்டுலமின் பால் இந்த மாதிரி ஒன் சைடு டைரக்ஷனில் சாய்வாக தான் இருக்கும். இந்த வீட்டில் ரொம்பவும் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, வீட்டின் ஃப்ளோரில் தான் நம்மளால் நார்மலாக நிற்க முடியாது. அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்மளை புஷ் பண்ணுற மாதிரி நாம் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் வீட்டில் இந்த மாதிரி சாய்வாக இருக்கும் இடத்துலையோ அல்லது வீட்டின் சுவர்லேயோ நம்மளால் நார்மலாக நிற்க முடியும், நடக்க முடியும். அடுத்ததாக மேக்னட்டிக் ஹீலிங்கிற இடத்துல நடக்கும் அதே மிராக்கிள் ஆக்டிவிட்டீஸ் இந்த மிஸ்ட்ரி ஸ்பாட்டிங்கிற இடத்துலையும் நடக்கும். அதாவது பொருட்கள் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி மூவ் ஆகும். இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பாட்டுங்கிற இடத்துல நடக்கும் எல்லா மிராக்கிள் ஆக்டிவிட்டியும் என்னன்னு நமக்கு இப்போ தெரியும். இனி நாம எல்லா ஆக்டிவிட்டிக்குமான ஆன்சரை சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட தெரிஞ்சுக்கலாம். எர்த்தின் சர்ஃபேஸ்ல இந்த மாதிரியான மிராக்கிள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு அடிப்படையான காரணமே எர்த்தின் எல்லா இன்னர் கோரும் கோரை சுற்றி இருக்கும் டோட்டல் கிராவிட்டி ஃபோர்ஸும் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்லையும், எர்த்தின் அவுட்டர் சர்ஃபேஸ் இந்த மாதிரி சிக்ஸ் ஏக்காக இருக்கிறது தான் காரணம். ஸ்ட்ரைக் லைன் ஸ்பெரிக்கல் ஷேப் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கும் சிக்ஸ் ஏக்கான எர்த்தின் சர்ஃபேஸுக்கும் இடையில் ஷேப் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால எர்த்தின் சர்ஃபேஸை கண்ணாலேயே பார்த்து ஒரு இடத்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் அல்லது இந்த இடம் உயரமான இடம், இந்த இடம் தாழ்வான இடம்னு சொல்கிறது எல்லா இடத்துலையும் சரியாக இருக்காது. அதனால் எப்போதுமே எர்த்தின் ஒவ்வொரு சர்ஃபேஸ்லையும் இருக்கும் பேஸ் லைனில் கிராஸ் ஆகும் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் இரண்டு ஆங்கிளையும் யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு இடத்தையும் ஹரிசாண்டல் இன்க்ளைண்ட் சர்ஃபேஸ்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதை பற்றிலாம் நாம் ஏற்கனவே மற்ற வீடியோக்களில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, எர்த்தில் இருக்கும் பேஸ் சர்க்கிள்னா என்ன, பேஸ் லைன்னா என்ன, இதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நாம் இப்போ மிஸ்ட்ரி ஸ்பாட்டுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். சிக்ஸ் ஏக்கான எர்த்தின் சர்ஃபேஸில் இந்த சர்ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்ஃபேஸை பார்க்கும்போது ஹரிசாண்டல் சர்ஃபேஸாக தெரியும். ஆனால் இந்த சர்ஃபேஸில் கிராஸ் ஆகும் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் இரண்டு ஆங்கிள் என்னன்னு செக் பண்ணி இந்த இடம் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் தானான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சர்ஃபேஸின் பேஸ் லைனில் கிராஸ் ஆகும் இரண்டு ஆங்கிள் என்னன்னு பாருங்கள், 74 degrees, 106 degrees இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்படி உருவாகும் இரண்டு ஆங்கிளில் ஸ்மால் ஆங்கிள் டைரக்ஷன் தாழ்வான இடமாக இருக்கும், பிக் ஆங்கிள் டைரக்ஷன் உயரமான இடமா இருக்கும். இரண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருந்தா அது ஹரிசாண்டல் சர்ஃபேஸா இருக்கும். இந்த இரண்டு ஆங்கிளும் 90 degrees, 90 degrees ஈக்குவலா இல்ல. அதனால இந்த இடம் பார்க்கிறதுக்கு ஹரிசாண்டல் சர்ஃபேஸா இருந்தாலும் இந்த சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகும் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி பர்டிகுலர் ஆங்கிளுக்கு சாய்வா ஆக்ட் ஆகுது. அதனால இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் ஒரு இன்க்ளைண்ட் சர்ஃபேஸா ஆக்ட் ஆகும். அப்போ இந்த இன்க்ளைண்ட் சர்ஃபேஸ் நமக்கு ஹரிசாண்டல் சர்ஃபேஸா தெரியறதுனால எது உயரமான இடம் எது தாழ்வான இடம்னு இந்த இரண்டு ஆங்கிளுக்கும் இடையில இருக்கிற வேரியேஷனை யூஸ் பண்ணி மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த இரண்டு ஆங்கிள்ல 74 degrees ஆங்கிள் தான் ஸ்மால் ஆங்கிள். அதனால இந்த டைரக்ஷன் தான் இந்த சர்ஃபேஸின் தாழ்வான இடம், இந்த 106 degrees ஆங்கிள் சைடு டைரக்ஷன் உயரமான இடம். இந்த டோட்டல் இன்க்ளைண்ட் சர்ஃபேஸின் இந்த இடத்துல கிராஸ் ஆகும் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் இரண்டு ஆங்கிள் என்னன்னு பாருங்க, 90 degrees, 90 degrees ஈக்குவலா இருக்குது. அதனால இந்த இடம் ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸா இருக்கும். நம்ம பார்வைக்கு ஹரிசாண்டல் சர்ஃபேஸா தெரியும் இந்த டோட்டல் சர்ஃபேஸ்ல இன்க்ளைண்ட் ஹரிசாண்டல்னு இரண்டு சர்ஃபேஸ் இருக்குது.
இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்னாலே ஒரு ஹை லெவல் ஸ்டார்டிங் பாயிண்டும் ஒரு லோ லெவல் எண்டு பாயிண்டும் இருக்கும். இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸுக்கு இந்த கார்னர் ஹை லெவல் ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த இடம் லோ லெவல் எண்டு பாயிண்டா இருக்கும். அதனால இந்த இடத்துல ஒரு பொருளை வைக்கும் போது பொருள் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி இந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். இப்போ நமக்கு இந்த இடத்தினுடைய நில அமைப்பு என்னன்னு தெரியும். அடுத்ததான் இந்த இடத்தின் டோட்டல் ஆக்டிவிட்டியும் மிஸ்ட்ரி ஸ்பாட்டுங்கிற இடத்தின் டோட்டல் மிராக்கிள் ஆக்டிவிட்டி கூட எப்படி 100% கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வீடு ஹரிசாண்டலா ஸ்ட்ரைக் பொசிஷன்ல தான் இருக்குது. ஆனா வீடு இருக்கிற லொகேஷனை பாருங்க, பேஸ் சர்க்கிள்ல இருந்து பிரிஞ்சு போகும் நான் பெர்ஃபெக்ட் பேஸ் லைன்ல இருக்குது. இந்த டோட்டல் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸும் இந்த பேஸ் சர்க்கிள் ஃபாலோ பண்ணி தான் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். அதனால வீடு ஹரிசாண்டலா இருந்தாலும் வீட்டுல ஆக்ட் ஆகும் கிராவிட்டி ஃபோர்ஸ் இப்படி பர்டிகுலர் ஆங்கிளுக்கு சாய்வா தான் ஆக்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் சர்ஃபேஸ்ல உருவாக்கும் ஆங்கிள் தான் இந்த 74 டிகிரி 106 டிகிரின்னு நமக்கு தெரியும். இந்த ஸ்மால் ஆங்கிள் சைடு டைரக்ஷன் தான் தாழ்வான இடம், இந்த 106 டிகிரி ஆங்கிள் சைடு டைரக்ஷன் தான் உயரமான இடம். அதனால வீட்டின் சர்ஃபேஸ் ஒரு இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ். எப்போதுமே ஒவ்வொரு பொருளின் டோட்டல் வெயிட்டும் அந்த பொருளின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகும். இதுதான் பேசிக் சயின்ஸ். பொருளின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும் டோட்டல் வெயிட்டும் ஸ்ட்ரைட் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சேம் டைரக்ஷன்ல எர்த்தின் சென்டர் பாயிண்டை நோக்கி ஆக்ட் ஆகும். அதனால இந்த சர்ஃபேஸ்ல வீடு பெர்ஃபெக்டான ஹரிசாண்டல் பொசிஷன்ல இருந்தாலும் வீட்டில் இருக்கும் எல்லா பொருட்களும் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இந்த டைரக்ஷன்ல இன்க்ளைண்டா தான் ஆக்ட் ஆகும். உதாரணத்துக்காக நாம இந்த வீட்டில் நிற்கும் போது இப்படி ஸ்ட்ரைட்டா நிற்க முடியாது. இந்த கிராவிட்டி ஃபோர்ஸின் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இப்படி சாய்வா தான் நிக்க முடியும். இப்படி சாய்வா நின்னாலும் நம்மளால பெர்ஃபெக்டா நிக்க முடியாது. இப்படி நிக்கும் போது நம்ம பாடியின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்ல இப்படி ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தாழ்வான இடத்தின் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகி நம்மளை இப்படி இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸின் 0 பாயிண்ட நோக்கி புஷ் பண்ணும். அதனாலதான் மிஸ்ட்ரி ஸ்பாட்டுங்கிற இடத்துல நிக்கிறவங்களும் யாரோ அவங்கள கீழ் நோக்கி புஷ் பண்ற மாதிரியான ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்றாங்க. இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எப்படி உருவாகுதுன்னு நாம ஏற்கனவே பேசிக் சயின்ஸ்ல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வீட்டின் சர்ஃபேஸ்ல நிக்கிறவங்க மேல இப்படி பர்டிகுலர் ஆங்கிள்ல கீழ் நோக்கி ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸும் இப்படி தாழ்வான இடத்தை நோக்கி ஒரு சைடு ஃபோர்ஸ்னு ஒரு ஆள் மேல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆனா ஃப்ளோர் ஹரிசாண்டலா இருக்கும். ஃப்ளோர் ஹரிசாண்டலா இல்லாம இருந்தாலும் சேம் ஆக்டிவிட்டி தான். ஆனா வீட்டுல இப்படி லெஃப்ட் சைடுல ஒரு இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இப்படி இன்க்ளைண்டா நிக்கும் போது நாம நார்மலா நிக்க முடியும். இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ் தான் இந்த இடத்தின் பெர்ஃபெக்டான ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் 2 ஆங்கிள் என்னன்னு பாருங்க, 90 டிகிரி 90 டிகிரின்னு ஈக்குவலா இருக்குது. அதனாலதான் நாம இந்த இடத்துல நார்மலா நிக்க முடியுது. இந்த ஃப்ளோர் சர்ஃபேஸ்ல நிக்கும் போது உருவாகும் இந்த சைடு ஃபோர்ஸ் இந்த இடத்துல இப்படி கீழ் நோக்கி எர்த்தின் சென்டர் பாயிண்ட நோக்கி கிராவிட்டி ஃபோர்ஸின் டைரக்ஷனுக்கு ஈக்குவல் டைரக்ஷன்ல நார்மலா ஆக்ட் ஆகும். அதனாலதான் நாம இந்த இடத்துல ஹரிசாண்டல் ஃபோர்ஸ ஃபீல் பண்றது இல்ல. இந்த லெப்ட் சைடுல இருக்கும் வால்லையும் நாம இப்படி எந்த இடத்துலயும் சாய்வா நிக்க முடியும். இப்படி சாய்வா நிக்கும் போது நாம நார்மலா நிக்க முடியும். ஏன்னா இந்த லெப்ட் சைடின் டோட்டல் வால்லையும் ஆக்ட் ஆகும் கிராவிட்டி ஃபோர்ஸ் இப்படி இன்க்ளைண்டா தான் ஆக்ட் ஆகும். அதனாலதான் நாம இந்த வால்ல இப்படி நார்மலா நிக்க முடியுது. அப்போ ரைட் சைடு வால்ல நாம இப்படி நிக்க முடியாதான்னா அப்படிலாம் இல்ல, நிக்க முடியும். ரைட் சைடு வால்ல கிராவிட்டி ஃபோர்ஸ் இப்படி இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அதனால ரைட் சைடு வால்ல நாம இப்படி வீட்டுக்கு வெளியில சாய்வா நிக்க முடியும். சரி, நாம இதுவரைக்கும் வீட்டை ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தோம். ஆனா மிஸ்ட்ரி ஸ்பாட்டிங்கிற இடத்துல எதுக்காக வீட்டை இப்படி சாய்வா கட்டி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி உருவாகும். அதுக்கான ஆன்சரையும் நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுல நாம எந்த இடத்துல நின்னாலும் சரி, நாம கிராவிட்டி ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ளைண்டா இருக்குதோ அதே அளவுக்கு தான் நாமளும் இன்க்ளைண்டா நிக்க முடியும். இது நமக்கு தெரியும். உதாரணத்துக்காக இந்த சர்ஃபேஸ பாருங்க, இந்த இடத்துல கிராவிட்டி ஃபோர்ஸ் சர்ஃபேஸுக்கு அதிகமான ஆங்கிளுக்கு சாய்வா இருக்குது. அதனால இந்த இடத்துல யாராவது நின்னா இப்படி அதிகமான ஆங்கிளுக்கு சாய்வா நிப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஆக்ட் ஆகும் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸின் ஆங்கிள் குறைவா இருக்குது. அப்போ இந்த வீட்டுல குறைவான ஆங்கிள்ல சாய்வா நிக்கிறவங்கள எப்படி அதிகமான அளவுக்கு சாய்வா நிக்கிற மாதிரி காட்டலாம்? அங்கதான் என்ஜினியரிங் டெக்னிக்கல் கான்செப்டை யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டை இந்த மாதிரி லெப்ட் சைடுல பர்டிகுலர் ஆங்கிளுக்கு சாய்வா காட்டிட்டாங்க. அதாவது வீட்டை இன்க்ளைன்ட் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சாய்வா கட்டிட்டாங்க. இப்போ நாம இந்த வீட்டுல நிக்கும் போது இப்படி ரைட் சைடுல சாய்வா நிப்போம். ஆனா வீடு லெப்ட் சைடுல சாய்வா இருக்கும். அதனால நாம ஏதோ அதிகமான ஆங்கிளுக்கு சாய்வா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நாம இந்த ஸ்ட்ரைட்டா இருக்கிற வீட்டுல எந்த அளவு சாய்வா நிக்கிறோமோ அதே அளவுதான் இந்த வீட்லயும் சாய்வா இருப்போம். அது மட்டும் இல்ல, வீடு ஒரு சைடுலயும் வீட்டுல இருக்கிறவங்க இன்னொரு சைடு டைரக்ஷன்லயும் சாய்வா இருக்கும் போது இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனாலதான்
இங்கே பாருங்க, இந்த இரண்டு வீட்லேயும் ஆக்ட் ஆகும் கிராவிட்டி ஃபோர்ஸ் சர்ஃபேஸில் உருவாக்கும் ஆங்கிளை பாருங்க, 74 டிகிரி 106 டிகிரின்னு ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் இரண்டு வீட்லேயும் நிற்கிறவங்க ஈக்குவல் ஆங்கிளில் தான் நிற்கிறாங்க. ஆனால் லெஃப்ட் சைடில் சாய்வாக இருக்கும் வீட்டில் நிற்கிறவங்க அதிகமான ஆங்கிளுக்கு சாய்வாக நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த வீட்டின் சைடில் இருக்கும் இந்த ஆங்கிள் பிளேட்டில் நிற்கிறவங்களையும் பாருங்க, சேம் கான்செப்ட் தான். ஆனால் இந்த பிளேட்டில் நிற்கிறவங்க பெர்ஃபெக்ட் ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் நிற்கிறாங்க, ஆனால் வீட்டின் சர்ஃபேஸ் ஒரு இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ். வீட்டின் சுவரில் நிற்கிறவங்களையும் பாருங்க, சேம் கான்செப்ட் தான். இப்போ இந்த வீட்டில் நடக்கும் மிராக்கிள் ஆக்டிவிட்டிக்கான ரீசன் என்ன, எதுக்காக வீட்டை இப்படி சாய்வாக கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியும். அடுத்ததாக வீட்டுக்கு முன்னாடி வீட்டின் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பர்டிகுலர் ஆங்கிளுக்கு சாய்வாக இருக்கும் இந்த சர்ஃபேஸை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த வீட்டின் ஃப்ளோர் சர்ஃபேஸ் ஸ்ட்ரைட்லைன் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு பர்டிகுலர் ஆங்கிள் சாய்வாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் இந்த செட்டிங்ஸ் மட்டும் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் ஆங்கிளில் இருக்கும். அதாவது இந்த சர்ஃபேஸில் கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் இரண்டு ஆங்கிளும் 90 டிகிரின்னு ஈக்குவலாக இருக்கும். அதனால் இந்த டோட்டல் ஏரியாவிலையுமே இந்த சர்ஃபேஸ் தான் ஒரிஜினல் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மிஸ்ட்ரி ஸ்பாட்டுக்கு வர்றவங்களில் ஒரு உயரமானவங்களையும் ஒரு குள்ளமானவங்களையும் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அது என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ளோர் சர்ஃபேஸில் ஸ்பிரிட் லெவலை வைக்கும்போது ஏர் பபிள் இப்படி பிக் ஆங்கிள் சைடு கார்னரில் இருக்கும். அதாவது இந்த சர்ஃபேஸ் ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்னு காட்டும். ஆனால் இந்த சாய்வான இடத்துல ஸ்பிரிட் லெவலை வைக்கும் போது ஏர் பபிள் இப்படி சென்டர் பாயிண்டில் இருக்கும். அதாவது இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ் ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னு காட்டும். ஏன்னா இந்த சர்ஃபேஸில் கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் இரண்டு ஆங்கிளும் 90 டிகிரின்னு ஈக்குவலாக இருக்கும். நல்லா பாருங்க, இந்த சர்ஃபேஸ் தான் ஒரிஜினல் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். அதாவது இந்த இடத்துல தான் கிராவிட்டி ஃபோர்ஸ் இரண்டு ஆங்கிளையும் 90 டிகிரின்னு உருவாக்கும். இந்த ஒரிஜினல் ஹரிசாண்டல் சர்ஃபேஸுக்கு பின்னாடி வீட்டை வேற ஒரு சர்ஃபேஸில் பர்டிகுலர் ஆங்கிளுக்கு லெஃப்ட் சைடு டைரக்ஷனில் சாய்வாக கட்டி வச்சுருக்காங்க. அதாவது இந்த டோட்டல் இடத்துலையும் இருக்கும் ஒன் சைடு இன்க்ளைன்டு கிராவிட்டி ஃபோர்ஸின் ஆக்டிவிட்டியை அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களே நம்ம மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வீட்டை செட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிராவிட்டி ஃபோர்ஸ் ஒன் சைடு டைரக்ஷனில் தான் இன்க்ளைண்டாக இருக்குது, ஆனால் வீட்டில் ஒவ்வொரு பார்ட்டையும் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் செட் பண்ணி நம்ம மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக ஒரு இடத்துல உயரமான ஆளும் குள்ளமான ஆளும் நிற்கும்போது இரண்டு பேருக்குமான டிஃப்ரெண்ட் நமக்கு நார்மலாக தெரியும். ஆனால் மிஸ்ட்ரி ஸ்பாட்டின் இந்த வீட்டில் இருக்கும் இந்த ஒரிஜினல் ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் உயரமாக தெரியும் இந்த இடத்துல குள்ளமான ஆளையும் தாழ்வான இடமா தெரியும் இந்த இடத்துல உயரமான ஆளையும் நிற்க வச்சுட்டு சென்டரில் ஸ்பிரிட் லெவலையும் வச்சுக்கலாம். ஸ்பிரிட் லெவலில் ஏர் பபிள் சென்டராக இருக்கும். ஆனால் இங்கே குள்ளமாக இருக்கிறவங்க உயரமாகவும் உயரமாக இருக்கிறவங்க குள்ளமாகவும் அல்லது சேம் ஹைட்டில் தெரிவாங்க. ஏன்னா இந்த இரண்டு பேரும் ஒரிஜினலான ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் நிற்காங்க. ஆனால் இவங்களை பார்க்குறவங்க பர்டிகுலர் ஆங்கிளில் இன்க்ளைன்ட் சர்ஃபேஸில் நிற்பாங்க. இதுதான் இந்த ஆக்டிவிட்டிக்கான காரணம். இந்த இடத்துல நடக்கும் எல்லா மிராக்கிள் ஆக்டிவிட்டிக்குமான காரணமே எர்த்தின் சர்ஃபேஸுக்கும் சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகும் கிராவிட்டி ஃபோர்ஸின் டைரக்ஷனுக்குமான வேறுபாடு தான் காரணம். அடுத்ததா, வீட்டின் இன்சைடில் இந்த மாதிரி ஒரு சாய்வான இடம் இருக்கும். இந்த இடத்துல பொருளை வைக்கும்போது பொருள் தாழ்வான இடத்துலேருந்து உயரமான இடத்தை நோக்கி மூவ் ஆகும். இந்த ஆக்டிவிட்டி நாம் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட மேக்னெட்டிக் ஹீலின் ஆக்டிவிட்டிக்கு ஈக்குவலான ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும். அதாவது இந்த இடத்த கண்ணால் பார்க்கும்போது இந்த இடம் உயரமான இடமா தெரியும், இந்த இடம் தாழ்வான இடமா தெரியும். ஆனால் ஆங்கிளை செக் பண்ணி பாருங்கள், 83 டிகிரி 97 டிகிரின்னு இருக்குது. நாம் உயரமான இடம்னு நினச்ச இந்த சைடு ஆங்கிள் தான் 83 டிகிரி ஆங்கிள்னு ஸ்மால் ஆங்கிளாக இருக்குது. அதனால் இந்த டைரக்ஷன் தான் தாழ்வான இடம். இந்த 97 டிகிரி ஆங்கிள் பிக் ஆங்கிள். அதனால் இந்த டைரக்ஷன் உயரமான இடம். அதனால தான் இந்த இடத்துல இருக்கும் பொருட்கள் இப்படி இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அதாவது பார்க்குறதுக்கு உயரமாக தெரிகிற இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட சேலிங் ஸ்டோன்ஸ் மேக்னெட்டிகளுக்கான சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனை பாருங்கள், நீங்கள் நிறைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஆக்டிவிட்டிக்கான பேசிக் சயின்ஸும் நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். அடுத்ததான் இந்த வீட்டில் நடக்கும் மிராக்கிள் ஆக்டிவிட்டி என்னென்னா, வீட்டில் ஒரு பெண்டுலமை இப்படி தொங்க விடும்போது பெண்டுலம் இப்படி சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர் ஆங்கிளில் இல்லாமல் பர்டிகுலர் ஆங்கிளுக்கு சாய்வாக இருக்கும். இதுக்கு காரணம் பெண்டுலமின் இந்த மெட்டல் பால் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சேம் டைரக்ஷனில் இப்படி இருக்கிறது தான் காரணம். ஆனாலும் இந்த பெண்டுலமில் இன்னொரு மிராக்கிள் ஆக்டிவிட்டியும் இருக்குது. அது என்னென்னா, நார்மலான இடத்துல பெண்டுலமின் மெட்டல் பாலை இரண்டு சைடுலையும் மூவ் பண்ண ஈக்குவல் ஃபோர்ஸ் தானே கொடுப்போம். ஆனால் மிஸ்ட்ரி ஸ்பாட்டில் இருக்கும் பெண்டுலமின் மெட்டல் பாலை இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது குறைவான ஃபோர்ஸ் கொடுத்தா போதும், ஈஸியாக மூவ் ஆகும். ஆனால் இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது இந்த மெட்டல் பாலை ஈஸியாக மூவ் பண்ண முடியாது, நாம் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும்.
பெண்டுலமின் இந்த மிராக்கிள் ஆக்டிவிட்டிக்கு தனியாக சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. இதை பற்றி நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு மிஸ்ட்ரி ஸ்பாட்டுங்கிற இடத்துல நடக்கும் எல்லா மிராக்கிள் ஆக்டிவிட்டிக்குமான ஆன்சரும் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மேக்னெட்டிக் ஹில், மிஸ்ட்ரி ஸ்பாட், சைலிங் ஸ்டோன்னு மூணு மிராக்கிள் ஆக்டிவிட்டிக்கான ஆன்சரும் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கான ஆன்சரை நாங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம அறிவியல் பயணத்தின் தொடக்கம்தான். நாம் ஃப்யூச்சரில் எர்த்தில் நடக்கும் சின்ன சின்ன ஆக்டிவிட்டியில் இருந்து நம்ம என்டையர் யூனிவர்ஸில் நடக்கும் எல்லா ஆக்டிவிட்டிக்குமான ஆன்சரையும் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அல்லது சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.